பொதுஜனவை முன்னிலைப்படுத்திய கூட்டணி அடித்து கூறும் ஒட்டுக்கட்சி. மொட்டும் ஜானையும் எமக்கு சவால் இல்லை. திஸ்த அத்தநாயக்கா பதிலடி. ரணிலுக்கு மக்கள் விரைவில் பாடம் கற்பிப்பர். ஜேபிபி விடுத்துள்ள பகிரங்க எச்சரிக்கை. மீண்டும் கட்சி தாவும் படலம். அரச ஊடகம் வெளியிட்டுள்ள தகவல். எங்களால் மட்டுமேதான் முடியும். எதிர்கட்சி தலைவர் விடுத்துள்ள சவால். மத்தியஸ்தமின்றி அரசுடன் பேசுவதில் எந்த பயனும் இல்லை. தமிழ் தரப்பில் இருந்து வந்த எதிர்ப்பு. தடம் புரண்டது அமோனியாவை ஏற்றிச் சென்ற ரயில். பாதிப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். ஆற்றில் மூழ்கிய பேருந்து. அறுவர் பலி. ஸ்பெயினில் சோகம். உள்ளூராட்சி மறு தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவை முன்னிலைப்படுத்திய பரந்துபட்ட அரசியல் கூட்டணி ஸ்தாபிக்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணைந்து அமைக்கும் அரசியல் கூட்டணியை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு அஞ்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை கட்சி என்ற ரீதியில் எமக்கு கிடையாது. நாடு மிக மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பின்னணியில் தேர்தலை நடத்துவது எந்தளவுக்கு சாத்தியமாகும் என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் நிதி செலவுகளுக்கு மத்தியில் தேர்தலை நடத்தினால் பொருளாதார நெருக்கடி மேலும் தீவிரமடையும். அரசு சேவையாளர்களுக்கு மாதச்சம்பளம் வழங்குவது கூட பெரும் போராட்டமாக உள்ள நிலையில் தேர்தலை எவ்வாறு நடத்துவது? உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை அமைப்பதற்கு பிரதான 8 அரசியல் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவை முன்னிலைப்படுத்திய புதிய அரசியல் கூட்டணி ஸ்தாபிக்கப்படும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவின் அரசியல் கொள்கைக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் கொள்கைக்கும் இடையில் வேறுபாடுகள் உள்ளன. நாடு வக்ரோத நிலை அடைந்துள்ள போது அரசியல் கொள்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது என்பதற்காக கொள்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவும் இணைவது எந்த வகையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சவாலாக அமையாது? இவ்விரு கட்சியும் மாத்திரமின்றி எந்த ஒரு கட்சியும் தமக்கு சவாலாக இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்கா தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவும் இணைந்து கூட்டணி அமைக்க உள்ளதாக அந்த கட்சிகளின் பொதுச் செயலாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவர்களின் அறிவிப்பு எமக்கு எந்த வகையில் சவாலாக அமையாது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளுமே மக்கள் செல்வாக்கற்ற கட்சிகளாகியுள்ளன. இவ்வாறு மக்கள் செல்வாக்கினை இழந்த இரு கட்சிகளும் ஒன்றிணைவதால் மீண்டும் பலம் பெற முடியாது. இவ்விரு கட்சிகளும் ஒன்றிணைவதால் மக்கள் மத்தியில் செல்ல முடியும் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் கிராமங்களுக்கு செல்லும் போதும் மக்களின் மனநிலையை அறிந்து கொள்ளலாம். யானையும் மொட்டும் இணைவதால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எந்தவித சவாலும் ஏற்பட போவதில்லை. எமக்கு சவாலை ஏற்படுத்தக்கூடிய இயலுமை அவர்களுக்கு இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சவிற்கு மக்கள் 2.5 வருடத்திற்கு பின்னர் பாடம் கற்பிக்கிறார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெகு விரைவில் பாடம் கற்பிப்பார்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். ரணில் ராஜபக்சகளின் நாட்டை ஒருபோதும் முன்னேற்ற முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வரி அதிகரிப்பு பொருளாதார கொள்கையினால் மூளைசாலிகள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை காலமும் இரு பிரதான அரசியல் கட்சிகளிடம் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்த மக்கள் தற்போது உண்மையான அரசியல் ரீதியில் சிறந்த மாற்றத்தை எதிர்பார்த்துள்ளமை வரவேற்கத்தக்கது. நாட்டுக்கும் தமக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மக்கள் அரசாங்கத்தை தோற்றுவிப்பார்கள். ஆனால் மக்களின் எதிர்பார்ப்பை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. 2 பிரதான அரசியல் கட்சிகளினால் நாட்டை முன்னேற்ற முடியாது. அரசியல்வாதிகள் மாத்திரம்தான் தங்களை வளப்பட என்பதை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டுள்ளார்கள் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆளும் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனாவில் இருந்து நாடாளுமன்றத்தின் சுயேட்சை குழுவாக பிரிந்து அமைந்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான WD ஜே செனவிரத்ன, சுதர்ஸ்னி பெர்னாண்டோபுள்ளே மற்றும் பியங்கர ஏரத்ன ஆகியோர் மீண்டும் அரசாங்க தரப்பில் செல்ல தயாராக உள்ளனர் என அரச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்சன யாப்பா செயற்படுகின்றார். இந்த நிலையில் அரசாங்கத்தில் இணைவது குறித்து நாங்கள் தீவிரமாக பரிசீலித்து வருகிறோம். ஆனால் அரசாங்கம் எப்படி நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்கிறது என்பதை பொறுத்தே நாங்கள் அதை முடிவு செய்வோம் என்று WDJ செனவிரட்ன அரச ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போதுள்ள
நிலைமையை மாற்றுவதற்குள்ள ஒரே ஒரு மாற்றுவழி ஐக்கியமாக சக்தி மாத்திரமே என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தொழில் வல்லுநர்களின் ஆலோசனைகளுக்கு செவிசாய்க்காமல் வக்கிரமான முறையிலே இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. அதன் காரணமாகவே நாடு வக்கரோத்தடைந்துள்ளது. உரிய நேரத்தில் நிலக்கரியை இறக்குமதி செய்யுமாறு மின்சாரத்துறை சார் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவ்வாறு இல்லை எனின் நீண்ட மின் துண்டிப்பிற்கு செல்ல நேரிடும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஆனால் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் இவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று நுரைச்சோலை அனல் மின்நிலைய உற்பத்தி நிலையத்திலுள்ள மூன்றில் ஒரு இயந்திரம் செயலிழந்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு தேவையான நிலக்கரி முன்பதிவு செய்யப்படவில்லை. தொழில் வல்லுநர்களின் ஆலோசனைக்கு செவிசாய்க்காமல் இந்த அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளுக்கு சிறந்த உதாரணம் மின்சார முகாமைத்துவமாகும். நாட்டின் கொள்கையும் குடும்பம் ஒன்று ஆட்சியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு மக்கள் பொறுப்பு கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஊழல் மோசடியற்ற நாடாக இலங்கையை மாற்றியமைப்பதற்குரிய பலம் ஐக்கிய மக்கள் சக்தியிடமே காணப்படுகிறது. அந்த பொறுப்பினை நாம் நடைமுறைப்படுத்துவோம். ஒற்றுமையை எமது பலமாக்கி நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியா, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட எந்த ஒரு நாட்டின் மத்தியஸ்தம் இன்றி இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த பயனும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் குறிப்பிட்டுள்ளார். அது வெறுமனே காலத்தை கடந்த செயற்பாடு என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னாரில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தேர்வு விடயத்தில் முதலில் தமிழ் கட்சிகள் தங்களுக்கு இடையில் இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு செர்பியாவில் அமோனியா ஏற்றிச் சென்ற ரயில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் அமோனியா கொட்டியதில் விஷவாயு பரவி 51 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 20 பெட்டிகள் கொண்ட இந்த ரயில் அண்டிய நாடான பல்கோரியாவிலிருந்து அமோனியா வாயுவை ஏற்றுக்கொண்டு சென்றபோது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அமோனியாவை சுவாசித்த நபர்களில் 7 பேரின் உடல்நிலை மோசமானதை அடுத்து நெசில் பகுதியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து 60,000 பேர் வசிக்கும் அந்நகரில் அவசரகால நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்பு வாசிகள் தங்கள் வீடுகளுக்குள் இருக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ரயில் தடம் புரண்டு ஏற்பட்ட விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஸ்பெயின் நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள லூகோ மற்றும் வீகோ நகரங்களுக்கு இடையே இரவு நேரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பேருந்து ஒன்று சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்திலிருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்தது. பாலத்தின் தடுப்பு சுவர் கடுமையாக சேதமடைந்திருப்பதை கவனித்த அந்த வழியே சென்றவர் பேருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்திருந்தது குறித்து அவசர சேவை பிரிவினருக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதனடிப்படையில் விரைந்து செயற்பட்ட மீட்பு படையினர் தண்ணீருக்குள் மூழ்கிய பேருந்தில் இருந்து பயணிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. கயிற்றின் உதவியுடன் பேருந்து சாரதி மற்றும் பெண் பயணி ஒருவர் மீட்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆற்று நீரோட்டம் மற்றும் கனமழை காரணமாக உடல்களை மீட்கும் முயற்சி தடைப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன.